நாரத புராணம் தியாக சுடர் கன்னியாகுமரி. தனி ஒருத்தனா வந்தாலே ஒரு அசுரனோட அக்கிரமங்களை தாங்கிக்க முடியாது. அதுவே சகோதரர்களா இரண்டு பேரா வந்தா இந்த உலகம் தாங்குமா? தாங்க முடியாம தான் போச்சு. குறிப்பா இந்த தேவர்களோட உலகத்துக்கு யாருனாலன்னு கேக்குறீங்களா? கதையை முழுசா தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இப்போதே எங்க சேனல்ல முதல் தடவை பாக்குறீங்கன்னா எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் சிம்பிளா கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அகன் முகன் இந்த இரண்டு பேருமே யார்கிட்ட என்ன வரம் வாங்கினாங்கன்னு தெரியல. அவங்களோட அக்கிரமத்துக்கு ஒரு வரமுறையே இல்லாம போயிட்டு இருந்துச்சு. அரக்கர்களுக்கு பயந்த தேவர்கள் பயந்து ஒளியிற ஒரு அப்பாவி விளையாட்டு பொருளா மாறுறாங்க. அசுரர் இருவரோட அட்டகாசத்துக்கு ஈடுகொடுக்க முடியாம காசில இருக்கிற விஸ்வநாதர் கிட்ட போய் தஞ்சம் அடைறாங்க. மகாதேவன் பூமியோட இரு எல்லைகள்லயும் இரு சக்திகளை படைச்சி அந்த பக்கத்துல இருந்து யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் ஆபத்தும் வராம காக்கணும்னு முடிவு பண்றாங்க. அந்த நேரத்துல பகன் வடக்கு பகுதியையும் முகன் தெற்கு பகுதியையும் ஆதிக்கம் செலுத்தலாம்னு முடிவு பண்றாங்க. இரு பக்கத்துல இருந்தும் தாக்குதலை நடத்தி பூமி முழுசையும் தங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இரு பக்கத்துல இருந்தும் ஒரே நேரத்துல பாதிப்பு ஏற்பட்டா யாராலையும் தப்பிக்க முடியாதே, ஒட்டு மொத்தமா அழிஞ்சிடுமேன்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதனால காசி விஸ்வநாதர் இரு பக்கத்துல இருந்து அரக்கர்களை அழிக்கிறதுக்காக இரண்டு பெண் சக்திகளை படைக்கிறாங்க. இந்த பெண்கள் தங்களோட அழகால அசுரர்களை மயக்கி அவங்களோட பலவீனத்தை பயன்படுத்தி அவங்கள கொல்றதுக்காக படைக்கப்பட்டவங்க கிடையாது. அவங்க கூட நேருக்கு நேர் நின்னு நேரடியா போர் புரிஞ்சி அசுரர்களை அழிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவங்க. ஒரு ஆண் தன்னை எதிர்த்து போர் புரிஞ்சா அசுரர்கள் உக்கிரமா போர் புரிவாங்க. ஆனா ஒரு பெண் தானேங்கிற அலட்சியத்துல சண்டை போடுற அசுரர்கள் அந்த பெண் கிட்ட தோத்து போனா அதை விட அவமானம் வேறு எதுவும் கிடையாது. அரக்கர்கள் குலத்துக்கே அது அழியாத கரையா மாறிடும். அவங்க நினைச்சபடியே நடந்தது. வடக்குல அட்டுழியம் செஞ்சுட்டு இருந்த பகன் மகாதேவனால உருவாக்கப்பட்ட காளியால அழிஞ்சான். ஆனா தென்பகுதியில ஒரு சிக்கல் வந்துச்சு. முகனோட வதத்துக்காக நியமிக்கப்பட்ட கன்னியாகுமரி தனக்கு கொடுக்கப்பட்ட ஆணைய நிறைவேற்றுறதுக்கு முன்னாடியே அவள் மனசுல திருமண ஆசை வருது. இதுக்கு முக்கிய காரணம் கன்னியாகுமரி கிடையாது. முகன் வதத்துக்காக கன்னியாகுமரி தன்னை தயார்படுத்திட்டே இருந்தா. தமிழகத்துல தென் முனையில இருக்கிற குமரி முனையில படைத்தளம் அமைக்கிறாங்க. அதுக்கு பக்கத்துல இருந்த ஊர் தான் சுசீந்திரம். அங்க தானுமாலையன்னு ஒருத்தன் வசிச்சுட்டு வந்தான். தானுமாலையன் கன்னியாகுமரிய காதலிக்க ஆரம்பிக்கிறான். அவளை திருமணம் செஞ்சுக்க விரும்புறதா சொல்லி செய்தி அனுப்புறான். கன்னியாகுமரி ஈசனை நோக்கி தவம் இருந்து சக்திகளை பெற்று முகனை அழிக்கணும். ஆனா தானுமாலையன் தன்னோட விருப்பத்தை கன்னியாகுமரி கிட்ட சொன்ன பிறகு அவளால தவத்துல முழுசா ஈடுபட முடியல. அவள் தான் படைக்கப்பட்டதுக்கான நோக்கத்தை மறக்கிறா. தானு மாலையனை திருமணம் செஞ்சுக்க நினைக்கிறா. அவன் பகவதி கன்னியாகுமரிய திருமணம் செஞ்சுக்க போறதா தேவர்கள் கிட்ட தெரியப்படுத்துறான். அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. முகனோட வதம் இந்த திருமணத்தால தாமதமாகுமோன்னு நினைச்சு தேவர்கள் வருத்தப்படுறாங்க. ஆனா அவங்கிட்ட போய் அதை சொன்னா எப்படி எடுத்துப்பான்? நானே முகனை வதம் செய்யறேன்னு புறப்பட்டுட்டா கன்னியாகுமரிய படைச்சதுக்கான நோக்கம் நிறைவேறாம போயிடுமே, அது சிவகுத்தமா மாறிடுமே, என்ன செய்யறதுன்னு குழப்பத்துல தவிச்சிட்டு இருக்கும்போது அங்க நாரதர் வராரு. அவர்கிட்ட தங்களோட குழப்பத்துக்கான காரணத்தை சொல்றாங்க. சாதாரணமா ஏதாவது அசுரன் அல்லது அரக்கி கொடுமை பண்றா, எங்களை காப்பாத்துங்கன்னு தான் அலறுவீங்க. ஆனா வினோதமா தானுமாலையன் கன்னியாகுமரியோட திருமணத்தை தடுத்து நிறுத்தணும்னு கோரிக்கை வைக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு தேவர்கள், இந்த திருமணத்தால அன்னையோட தவம் தடைபடும், அன்னையோட தவம் தடைபடாம இருக்க ஏதாவது உபாயம் வேணும் அப்படின்னு நாரதர் கிட்ட கேக்குறாங்க. இவங்களோட கோரிக்கை நியாயமானதா இருந்ததுனால நாரதர் ஒரு திட்டத்தை போடுறாங்க. திருமணத்தை நானே முன்னாடி இருந்து நடத்தி வைக்க போறேன்னு சொல்றாங்க. தேவர்களும் அவரோட எண்ணத்தை புரிஞ்சுக்கிறாங்க. நாரதர் தானுமாலையனை சந்திச்சு பேசுறாரு. அன்னை பகவதிய திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு இரண்டு நிபந்தனைகளை சொல்றாரு. தானுமாலையன் நிபந்தனை என்னன்னு கேட்க நாரதர் அதை விளக்கமா சொல்றாரு. முதல் நிபந்தனைப்படி தானுமாலையன் கண்ணில்லாத தேங்காய், காம்பில்லாத மாங்காய்,
நரம்பில்லாத வெற்றிலை, கணு இல்லாத கரும்பு, இதழ் இல்லாத மலர், இதை எல்லாத்தையும் மாப்பிள்ளை வீட்டு சீதன பொருளா எடுத்துட்டு வரணும். இரண்டாவது நிபந்தனை, திருமண முகூர்த்தம் சூரிய உதயத்துல அமையறதுனால மணமகன் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மணமேடைக்கு வரணும். இந்த இரண்டு நிபந்தனையையும் தானுமாலையன் ஏத்துக்கிறான். பிற சம்பிரதாய பொருட்கள் கூட நாரதர் கிட்ட வினோதமான பொருட்களையும் சேர்த்து வண்டியில ஏத்தி அனுப்பி வைக்கிறான். சுசீந்திரத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியிருந்ததுனால தானுமாலையன் நள்ளிரவிலேயே தன்னோட பயணத்தை தொடங்குறான். தானுமாலையன் புறப்பட்டத்தை தெரிஞ்சுகிட்ட நாரதர் உடனே சேவல் கூவுறது போல குரல் கொடுக்கிறாரு. அந்த சத்தத்தை கேட்டு திடுக்கிட்ட தானுமாலையன் பொழுது விடியிற நேரம் ஆயிடுச்சேன்னு பதப்பதைக்கிறான். சூரிய உதயத்துக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே மணமேடைக்கு போக வேண்டிய நிபந்தனைய செயல்படுத்த முடியாம போயிருச்சேன்னு யோசிச்சு பாக்குறான். இதுக்கப்புறமும் திருமண மண்டபத்துக்கு போனா அவமானமா தான் இருக்கும்னு யோசிச்சு தயங்கி திருமணம் வேண்டான்னு முடிவு பண்றான். மறுபடியும் சுசீந்திரத்துக்கே திரும்பி வந்துடுறான். தானுமாலையன் வராததுனால திருமணமும் நின்னு போகுது. தானுமாலையன் வராத காரணத்தை கன்னியாகுமரி தெரிஞ்சுக்க நினைக்கிறா. ஆனா அதை யார்கிட்ட கேக்குறது? வெக்கப்பட்டு அந்த எண்ணத்தையும் கைவிடுறா. தன்னோட திருமண ஆசைகளை பொசிக்கிட்டு அரக்கணம் வதம் செய்யறதுக்கான நீண்ட தவத்துக்கு போறா. தானுமாலையன் சீதனமா கொடுத்து அனுப்பின பொருள் எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. என்ன செய்யறது? இனி அந்த பொருட்கள் மேல தனக்கு எந்த உரிமையும் இல்லைன்னு உணர்ந்த பகவதி கன்னியாகுமரி அதை எல்லாத்தையும் கடல்ல வீசுறா. அது மட்டும் இல்லாம அது எல்லாம் தன் கண் முன்னாடியே இருந்தா மறுபடியும் திருமண ஆசை மனசுல வரும்னு நினைச்சா. அதனாலதான் அந்த பொருட்களை அவ கடல்ல வீசினதுக்கு முக்கிய காரணம். பகவதியோட தவம் எந்த ஒரு இடையூறும் இல்லாம தொடருது. அதனால அவளுக்கு அசுரனை அழிக்கிற அளவுக்கு சக்திகள் கிடைக்குது. அரக்கன் முகனையும் அழிக்கிறா. நாரதரோட சூழ்ச்சி நன்மையில முடியுது. தேவர்கள் எல்லாரும் நிம்மதியாகுறாங்க. நாரதர் பகவதி கன்னியாகுமரி கிட்ட வந்து மனம் வருந்தி கண்ணுல நீர் வடிய வணங்கி நிக்கிறாரு. என்ன மன்னிச்சிடுமான்னு மனசுக்குள்ளேயே அழுகிறாரு. அவரோட மன ஓட்டத்தை புரிஞ்சுகிட்ட கன்னியாகுமரி மென்மையா சிரிக்கிறா. நான் சிவனோட ஒரு துளி, நான் படைக்கப்பட்ட நோக்கம் நிறைவேறினதும் இதே தென்முனையில அர்ச்சாவதாரத்துல கோயில் கொள்வேன். என்ன வந்து வணங்குற பெண்களோட வாழ்க்கையில எந்த ஒரு அரக்கத்தனமான இடையூறும் வராம நான் அவங்கள பாதுகாப்பேன்னு சொல்றா. நாரதர் கனத்த மனதோட அவகிட்ட இருந்து விடை பெறாரு. இத்துடன் கதை நிறைவடைந்தது. இது போன்ற நிறைய கதைகள் மற்றும் பிராண கதைகளை தொடர்ந்து கேட்க எங்கள் மைத்தாலஜி வேர்ல்டு தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக் போட மறந்துடாதீங்க. உங்களை அடுத்த அத்தியாயத்தை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அஜித்தா. நன்றி.